ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லை மாடி தோட்டம் சேனல் யூடியூப் சேனலில் ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நெஞ்செலும்பு 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெஞ்செலும்பு, தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறோம். ஒரு 10 விசில் வரைக்கும் வேக விடுங்க, அப்போ தான் நெஞ்செலும்பு வேகும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட்டு உரலில் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பச்சை மிளகாய் 4, முந்திரி 7, ஏலக்காய் 2, கிராம்பு 2, கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆட்டு உரலில் அரைக்க போகிறோம். ஆட்டு உரலில் அரைச்சா தான் உங்களுக்கு நெஞ்செலும்பு குழம்புக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். மிக்சிலையும் அரைக்கலாம், இதில் ஆட்டு உரலில் அரைச்சிங்க அப்படின்னா குழம்புக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்குங்கிறதுனால இப்போ நாங்கள் ஆட்டு உரலில் மசாலாவை அரைக்கிறோம். இதோட ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா விழுதா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் கடுகு போடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதுதான் நம்ம ஆட்டு உரலில் அரைச்சி வச்ச மசாலா, நல்ல பேஸ்டாக அரைச்சி வச்ச மசாலா. இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஆட்டு உரலில் அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா வதக்க போகிறோம். எண்ணெயிலேயே நல்லா வதக்குன்னு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம வேக வச்ச மட்டன் நெஞ்செலும்பு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சூப்போடு இருக்க நெஞ்செலும்பு இதை நம்ம சேர்த்துக்கிறோம். நெஞ்செலும்பு வேக வைக்கும் போது ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சோம். அந்த சூப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சூப்போடு சேர்த்து இந்த மசாலா கலவையோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு ரெடி.
இந்த நெஞ்சலம்பு குழம்பு நம்ம ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நன்றி நேயர்களே, அடுத்த ஒரு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.